Hello friends, இன்னைக்கு நம்ம எக்செல்ல எப்படி இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். அது இன்வாய்ஸ் ஃபார்மேட் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் எக்செல்ல அப்படினு சொல்லிட்டு. சோ இப்போ பாத்தீங்கன்னா இங்க எக்செல் வந்து ஃப்ரெஷ் பேஜ் வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். சோ இதுல எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பாப்போம். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னு கேட்டிங்கனா ஃபர்ஸ்ட் ஒரு நாலு காலம்ல நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் சரிங்களா. சோ நான் வந்து A4 சைஸ்க்கு தான் வந்து இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணப் போறேன். சோ அதனால ஃபர்ஸ்ட் ஒரு நாலு காலம் மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சோ இதுல இருந்து நம்பர் 42 வரைக்கும் சரிங்களா. ஸோ நம்பர் 42 வரைக்கும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது சுற்றி நான் இது இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் பார்டர் போட்டுக்கிறேன். ஒரு அவுட்லைன் அவுட் சைட் பார்டர் வந்து நான் போட்டுக்கிறேன் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இது கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் அட்ரஸ்லாம் டைப் பண்ணுறதுக்கோசம் இங்கே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு ரோ வந்து ஃபஸ்ட்டு காலமில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா சரிங்களா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 5 ரோ கேப் விட்டுக்கிறேன். நான் அட்ரஸ் டைப் பண்ணேன். ஸோ இது என்னோடய கம்பெனினா ஃபஸ்ட்டு என்னோடய டீட்டெயில் நான் வந்து டைப் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நான் 5 ரோ வந்து கேப் விட்டுக்கிறேன். 1, 2, 3, 4, 5 சரிங்களா. ஸோ இதுக்கு அண்டரில் வந்து நான் வந்து திக் அண்ட் பாட்டம் பார்டர் இது வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் சரிங்களா. இப்போ வந்து இங்கே என்னோடய டீட்டெயில நான் கொடுக்க போகிறேன். ஸோ என்னோடய கம்பெனி பேர் வந்து சாந்தி அண்ட் கோ லிமிடெட் சரிங்களா. இப்போ என்னோடய அட்ரஸ் இங்கே வந்து ஜிஎஸ்டி நம்பர் ஸோ இங்கே வந்து பான் நம்பர் இது வந்து ஃபஸ்ட்டு நான் என்னோடய அட்ரஸ் டீட்டெயிலில் நான் இங்கே வந்து டைப் பண்ணிட்டேன். ஸோ இது எனக்கு ஏற்ற மாதிரி இதில் சில செட்டிங்ஸ்லாம் பண்ணுறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து நான் சென்டரில் கொண்டு வரலன்னு பார்க்குறேன் சரிங்களா. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு இது சென்டர் கொண்டு பண்ணுறேன். இப்போ என்னோடய கம்பெனி நம்ம நான் கொஞ்சம் போல்ட் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் இதோட சைஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இதே நான் மேஜ் பண்ணுறேன். ஸோ இப்போ என்னோடய ஃபஸ்ட்டு என்னோடய நேம் வந்து நான் என்னோடய கம்பெனி நேம் நான் கிரியேட் பண்ணிட்டேன் சரிங்களா. இதுதான் வந்து செகண்ட் ஸ்டெப் சரிங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா இது வந்து டேக்ஸ் இன்வாய்ஸ். ஸோ டேக்ஸ் இன்வாய்ஸ் ஸோ இதே நான் போல்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சைஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ கலர் வந்து எனக்கு இந்த கலர் ஓகேன்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இந்த கலர் கொடுத்து நான் இது வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி வசதியாக இருக்கோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நான் அட்ரஸ் கூட நான் சென்டர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைட் வேணால் லெஃப்ட் சைட். இப்போ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எந்த கிளைண்ட்டுக்கு பில் பண்ண போகிறோமோ அந்த கிளைண்ட்டோட நேமு அவங்களோட அட்ரஸ்ஸு அப்புறம் ஜிஎஸ்டி நம்பர் ஸோ இந்த மூணுமே இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இங்கே ஒரு 5 ரூ கேப் விட்டுக்கலாம். 1, 2, 3, 4, 5 சரிங்களா.
சோ அவங்களோட ஜிஎஸ்டி நம்பர் சரிங்களா. ஸோ இது வந்து கிளைண்டோட டீட்டெயில் வந்து இங்கே அப்டேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் நம்பர் டேட்டு, ஸோ இதெல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணோம். ஸோ இங்கே வந்து ஒரு பார்டர் போட்டுக்கலாம், லெஃப்ட் பார்டர். இன்வாய்ஸ் நம்பர் சரிங்களா, அதுக்கப்புறம் இன்வாய்ஸ் டேட்டு. ஸோ இங்கே வெஹிக்கிள் நம்பர் இருந்தால் வெஹிக்கிள் நம்பர் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அடிஷ்னலாக வேறு என்ன இருக்கோ, பிஎல் நம்பர் இருந்தால் பிஎல் நம்பர் போட்டுக்கலாம். ஸோ கண்டெய்னர் நம்பர் தான் கண்டெய்னர் நம்பர், என்ன நம்பர் இருக்கோ நம்ம எங்கன்னா அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நீங்கள் தெரிவிக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் குட்ஸ் கொடுக்கணும் சரிங்களா. டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் குட்ஸ் நம்ம என்ன ஸ்டாக் ஐட்டம் டைப் பண்ண போகிறோமோ அதுதான் இங்கே இருக்கும். அதுதான் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் குட்ஸ்ன்னு இந்த ஹெட்டிங் வந்து இங்கே டைப் பண்ணுறோம் சரிங்களா. இந்த இடத்துல வந்து குவான்டிட்டி, இங்கே வந்து அமௌண்ட்டு, சாரி ரேட்டு, இங்கே வந்து அமௌண்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம போல்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 10 to 12 எடுத்துக்கலாம். பாட்டம் பார்டர் போட்டுட்டு லெஃப்ட் பார்டர் ஒன்று, ரைட் பார்டர் ஒன்று, சரிங்களா. இப்போ இது கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே டோட்டல், சப் டோட்டல். இப்போ இங்கே வந்து நம்ம ஃபார்முலா செட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து மேனுவலாக போடுற மாதிரி இருக்காது. இப்போ எக்ஸல் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபார்முலா இதுலேயே செட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக காப்பி பேஸ்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் நமக்கு. இங்கே அமௌண்ட் சேஞ்ச் பண்ணாலே இங்கே கீழே வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து டேக்ஸு, ஸோ அதுக்கும் நான் ஃபார்முலா செட் பண்ணிடுறேன். இப்போ சிஜிஎஸ்டி போட்டாச்சு, நெக்ஸ்ட் வந்து எஸ்சிஎஸ்டி, அதுக்கும் நான் ஃபார்முலா செட் பண்ணிடுறேன். இது எல்லாமே போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டோட்டல். ஸோ இங்கே ஒரு பார்டர் போட்டுக்கேன், இங்கே வந்து கிராண்ட் டோட்டலும் போட்டுக்கலாம். ஸோ இங்கே
சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது அமௌண்ட் வந்து நம்ம ருபீஸில் டைப் பண்ணணும் பார்த்தீங்களா, அதை இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். அமௌண்ட் இன் வேர்ட்ஸ் கொடுத்துட்டு என்ன அமௌண்ட் ருபீஸோ இங்கே வந்து இந்த டீட்டெயிலாக டைப் பண்ணிக்கலாம் சரிங்களா. இதுக்கு அண்டரில் ஒரு பார்டர் போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கம்பெனியோட பேங்க் டீட்டெயில் சரிங்களா. ஸோ இதுக்கு ஒரு 4 ரோ கேப் கிட்ட போதும், 4 ரோ ஸ்பேஸ் இருந்தால் போதும். கிளைண்ட் வந்து நமக்கு பேமெண்ட் பண்ணுறது இருந்தால் ஸோ இந்த பேங்க் டீட்டெயில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு தான் சரிங்களா. ஸோ அவுட் சைட் பார்டர் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே கிராண்ட் டோட்டல்லையும் இங்கே ருபீஸ்லையும் நம்ம வந்து போல் பண்ணிக்கலாம். அதே போல் நம்ம பேங்க் டீட்டெயில் கொடுக்க போகிறோம்னா அதையும் போல் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஹைலைட்டாக இருந்தால் கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா. ஸோ கீழே வந்து ஃபார் சாந்தி அண்ட் கோ லிமிடெட் ஆத்தரைஸ் சிக்னேச்சர் கொடுத்து நம்ம சேவ் கொடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ அவ்வளோதாங்க. இது வந்து ஒரு சின்ன கம்பெனியில் ஒரு இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ணி பண்ணுறது இருந்தால் எப்படி பண்ணலான்றது இந்த ஃபார்மேட் எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் ஓகே தான். ஸோ நீங்கள் வேர்டில் டைப் பண்ணுறதை விட எக்ஸலில் டைப் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் வந்து கால்குலேஷனுக்கு வந்து மேனுவலாக போடணும்னு அவசியம் இருக்காது. இதில் ஒரு வாட்டி செட் பண்ணிட்டாலே போதும், நம்ம அடுத்த வாட்டி காப்பி பேஸ்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே கீழே ஜென்ரேட் ஆகி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், நான் இங்கே 100 ருபீஸ் போடுறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக எங்கள் டோட்டலாக சப்டோட்டல் வந்துருச்சு. ஸோ சிஜிஎஸ்டி 9%, எஸ்ஜிஎஸ்டி 9% வந்து டோட்டலாக இங்கேயே கால்குலேட் பண்ணிச்சு. ஸோ நம்ம இது வந்து எக்ஸலில் பண்ணுற போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம க்ரியேட் பண்ண இன்வாய்ஸை நம்ம பிரிண்ட் ப்ரிவியூவில் பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ இந்த இன்வாய்ஸ் ஃபுல்லாக நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ கண்ட்ரோல் பி கொடுத்துட்டு இந்த பிரிண்ட் பாட்டனுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செலெக்ஷன் கொடுத்துட்டு ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம க்ரியேட் பண்ணது இங்கே வந்துருக்கும். நம்ம இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ணால் இப்படி தான் வரும், இந்த நம்ம பேஜ் க்ரியேட் பண்ணது இப்படி தான் இருக்கும் சரிங்களா. ஸோ இதில் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் எதனால் டைப் பண்ணிங்கன்னா இங்கே மென்ஷன் ஆகி வரும். நம்ம இங்கே எதுவுமே டைப் பண்ணல, ஸோ அதனால் இப்படி தான் காட்டுது. ஸோ நம்ம க்ரியேட் பண்ண இன்வாய்ஸ் இவ்வளோ தாங்க. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.